கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோமா. எடுத்து படிப்போம் நீதிமொழிகள் 40:20. 4:20. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது என்ன கதவு? இப்ப கர்த்தர் சிந்தனை கதவை சொல்லுகிறார், படிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இருங்க போதும். முதலாவது உன் வார்த்தையை கவனி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கவனத்தை உலகத்தில் வைப்பதை காட்டிலும் தேவ வார்த்தையில் உன் சிந்தனையும் உன் நினைவுகள் வைப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்க. நம்ம என்னதான் வேலையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஆலயத்துள்ள உட்கார்ந்து இருந்தாலும் போய் என்ன சமைக்கலாம், இல்ல நாளைக்கு கடன் பிரச்சனை என்ன வருமே, இல்ல இவர் எப்பதான் முடிப்பாரு, இல்ல அடுத்தது என்ன பண்ணலாம், ஐயோ அந்த கல்யாணம் முடிச்சிருமே, இந்நேரம் விற்பாடு எடுத்துட்டு இருக்காரு, பிரியாணி போயிடுமே. ராமன் சொல்லுவோமே, கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நம்ம தேவ சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தவளா இருக்கும். இந்த அடுத்த வாட்டி வரும்பொழுது என்ன பண்ணுங்க பெண் பிள்ளைங்க, கொரிந்தரில் சொன்னது பவுல் சொன்னது போல பெண்கள் முக்காடில் தானே இருக்கணும், முடிஞ்ச துப்பட்டா போட்டுக்குங்க, உங்களுக்கு புடவை இருக்கு போட்டுவாங்க. ஆனால் இதுக்காக சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஸ்காஃப் என்ன பண்ணுங்க, ஒரு 15 ரூபா தான், அதை வாங்கி போட்டுவாங்க. இது வந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஒராமேன் சொல்லுவோமே. அதனால ஆண்கள் சும்மா இருக்கலாமா? அந்த காலத்தில் ஆண்களும் முக்காடு போட்டிருந்தாங்க. வசனத்தை படிப்போமா, 4:20 படிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உன் சிந்தனைகளை உன் நினைவுகளை கர்த்தருக்காய் ஒப்புக்கொடு. ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நான் சர்ச்சுக்கு போனேன்னு முதலிடம் கொடுத்துருக்கோமா? நம்ம முதலாவது சிந்தனையில முடிவு பண்ணீங்களா, நான் இன்னைக்கு 10 மணி சர்வீஸுக்கு நான் 11 மணிக்கு தான் போகிறேன். நீங்கள் கிளம்பும் போதே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக லேட்டாக தான் போவீங்கன்னு. நம்ம சிந்தனையில் ஏதாவது முடிவு பண்ணுமா? உங்கள் சிந்தனையை கத்திருக்காயின் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் வார்த்தை என்ன சொல்லுங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க மாட்டேது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை கத்திருக்காய் கொடுக்கறது இல்லை. ஒரு பிள்ளை என்ன பண்ணுறேன், அழகாக ரெடி பண்ணி வாடா வாசிக்க வாடா, நீங்கள அந்த சபையில் போன வர வாய்ப்பு கொடுக்குறேன், சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்ட்டான் டங்குன்னு. நடா எங்கே தான் பாஸ்டர், நீங்கள் தான் வாசிக்க வர சொன்னீங்களே. எத்தனை 6:30 to 7 சர்வீஸுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய அவங்க அம்மா இவ்வளோ கொடுமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு. இன்மேடு வாரம் நீ தான் வாசிக்கணும்னு சொல்லியாச்சு, அங்கே பெருமை ஆயிடுச்சு. இந்த வாரம் போகிறேன், 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 7 மணிக்கு கால் பண்ணுற ப்ரேயர் ஆரம்பிக்க போகுது. இது வந்துனே இருக்கும் பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்லுமே. நீ கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா ஒரு ஆமென் சொல்லுமே, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். யாராக இருக்கலாம், நம்ம உன் சிந்தனைகளை என்ன பண்ணணுமா, முதலாவது உன் நினைவுகளை கர்த்தருக்காய் கொடு, படிங்க. எழுதுவாங்க. அதை அப்படியே மடித்து சொறிவு போட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது வரமா அந்த பேகை திருப்பி எடுத்து தொடச்சிட்டு திருப்பி எடுத்துடுறேங்க. உண்மையாக படிக்கிற ஆட்கள் பற்றின கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. நான் குத்தம் சொல்லலை, வசனம் இருக்கு, அதை சொல்கிறேண்ணா. ராமேன் சொல்லுமே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, சிந்தனையும் செவியும் கத்தருக்காய் சாய்க்கிறது இல்லை. நம்ம தேவ வசனத்தை தேடாதபடி எங்கே ஆசீர்வாதமாய் பேசுவாங்க, எங்க நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, எங்க நம்மளை பழிச்சு பேசுறாங்க, யார் நம்மளை வந்து குறை சொல்றாங்க, இதேதான் காதும் சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கு.
ஒரு ஆமென் சொல்லுமே. யாராவது உனக்கு குறை சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் செவிகள்லாம் அவங்கள நோக்கியே தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுகள் என்னை பற்றி எதை சொன்னாங்க, அவங்க என்ன தானே சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு. இதே தான் நம்ம கேட்டு கேட்டு, உனக்கு ஆசீர்வாதம்னு வார்த்தை வேணும், இல்லை கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வேணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனிக்கணும், இந்த எண்ணம் நம்மளுக்கு இல்லை. உன் நினைவுகளை தேவ வார்த்தைக்காய் கர்த்தருக்காக ஒப்பு கொடு. ராமேன் சொல்லுமே. இந்த ரெண்டு கதவு இப்படி வைங்களேன், நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு கதவையும் முதலாவது கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்போம். இது ரெண்டும் கர்த்தருக்காக இருக்கணும். ராமேன் சொல்லுமே. இனிமேட்டு நம்ம கேட்குறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதா இருக்கணும். ஆமென். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அப்பா, என் சிந்தனையும் என் செவியும் உமக்காய் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என் செவிகளும் சிந்தனையும் சிதறாதபடி என் கதவுகளை பூட்டுங்கன்னு கேளுங்க. திண்டுக்கல் பூட்டு கூட சாவி கண்டுபிடிச்சாங்க, இப்ப சைனா பூட்டு கேளுங்க. ஆண்டவரே, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பூட்டுகளா இருக்கணும். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே. திருட வந்தன் திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பூட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா திருடுறவனுக்கு ஈஸியான பூட்டு எதுன்னா திண்டுக்கல் பூட்டு தானா. இன்றைக்கி இந்த சைனா போட்டு தான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அட்லீஸ்ட் நம்பர் லாக்காவது வச்சு கொடுங்க. ஆண்டவரே, இது என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேட்டர்ன் போடுவீங்கல்ல மொபைலுக்கு, ஃபிங்கரு அப்புறம் நம்பரு பேட்டர்னு, அந்த மாதிரி எதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன வரக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. அடுத்தது 21 வருவோம். அடுத்தது என்ன கதவு படிங்கம்மா. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக சொல்லுமே. இங்க உள்ள வந்த இந்த வசனம் எப்படி ஒன்னு வந்து இன்னசிபிளா வரும். தேவ வார்த்தை ரெண்டு விதமா வரும். எப்படி இங்க கவனிங்க, ஒன்னு இந்த பொருள்ல இருந்து உள்ள வருதுன்னா அப்படியே போக போல உள்ள பூந்துரும், ஒன்னு வந்து கதவை ஓபன் பண்ண உள்ள, ஒன்னு உள்ள ஊடுருவாது, ஒன்னு வந்து ஊடுருவோம். ஊடுருவதுதான் சிந்தனை, ஊடுருவாது தான் என்னது செவி. இப்படி உள்ள வந்த வார்த்தையை என்ன பண்ணிடணுமா, படிங்களே, உன் கண்களை விட்டு விலகாதிருப்பாயாக. ஒரு ஆமென் சொல்லுமே. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா சொல்லுங்களேன், ஆமே. ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா கரலை தட்டி போச்சையா, ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கரலை தட்டி அமேன். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஒரு அமேன் சொல்லுமே. நம்ம என்ன பண்றோம், கண்ணு தேவன் இங்க இருப்பாரு, பைபிள் இங்க இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் மொபைல் எடுத்துட்டு வந்துருப்பீங்க, வசனத்தை பார்க்கறது போல அப்படி வாட்ஸ்அப்ல தட்டுவீங்க. கத்தர் பார்த்துன்னு இருக்காரு, என்கிட்ட டப்புனு வச்சுட்டு மூடி மறைக்கலாம். ஆமே, ஒரு அலையிலே சொல்லுமே. மெசேஜை பார்க்கறது போல, என்னது வசனத்தை பார்க்கறது போல, அதுக்குள்ளே ஒரு லைக் போட்டலாமே, டிக்டாக்கோ இல்லை கமெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட்டஸுக்கோ. நான் தான் முதல் உன் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணு, பெருமை சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தேவனை தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுமே. இதோட பெரிய இதெல்லாம் நியாயப்பிரமாண புக்கில் எழுதினு இருக்கோம். வாலிப பிள்ளைங்க மொபைல் வச்சுருக்க எல்லாரும் சொல்கிறேன், நீ என்னென்ன பண்ணுறியோ உன் எல்லா செய்யலவங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு தெரியாம பண்ணலாம், அம்மாக்கு தெரியாம பண்ணலாம், பாஸ்டருக்கு தெரியாம பண்ணலாம், ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற. ஆமென் சொல்லுமே. உன் மொபைலுக்குள்ள என்னத்தை சேவ் பண்ணி வச்சிருக்க, என்ன மாதிரி படத்தை நீ பார்க்கிற, என்ன மாதிரி கரையத்தை நீ என்ன பண்ணி கொண்டிருக்க, உன் கண்கள் தேடிக்கொண்டிருக்க. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நீ தேவனை தரிசிக்க விரும்பினால் கர்த்தர் இந்த மாம்சமான கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்க. ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனா பாவ இருதயத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது. இங்க நிறைய வாலிபர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு செபத்துக்கு வருவாங்க, வரங்களுக்காய் வர எல்லாருக்கும் இன்னைக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணு கண்களை மூடி நைட் எல்லாம் ஜெபம் பண்ணி
தூக்கம் இல்லாம அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் எதை பார்க்கறாங்க? புதுசா வந்திருக்க கார்ட்டூன் படம் நல்லா இருக்கு பாஸ்டர். சினிமாக்கு போக சொன்னீங்க, போவேனா சொன்னீங்க, நான் லவ் படத்துக்கு போல பாஸ்டர். ஃபைட் படத்துக்கு அதுல எதுவுமே லவ் சீன் வரல, ராமன் சொல்லுவேமே. இது தப்பா? கார்ட்டூன் படம் தானே, தப்பா? பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை அமே. பணத்திலே மயங்கி விடாதே, அதை பார்த்தாலும் அமே. நம்ம கண்ணு நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன டிவி, போர்ட்டபிள் டிவி, 14-inch டிவி வரையும் நல்லா தான் பார்த்துன்னு இருப்போம். உங்கள் ஃப்ரெண்டுங்க வீட்லேயோ சொந்த கார் வீட்லேயோ 40-inch 30-inch வாங்கிட்டாங்கன்னா அன்னிலேருந்து என்ன ஆகிடும்? போச்சு, போ. ஒன்று ஒன்று அந்த கண் இச்சை கடன் வாங்க சொல்ல ஆரம்பிக்கும். ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை ஆமென். மீண்டும் பெருமை என்ற வறுமையை பணத்தில பணத்திலே மயங்கி விடாதே, பார்த்தாலும் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, பார்த்தாலும் கொண்டு போய்விடும். சொல்லுங்களேன், கரங்களை தட்டி காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நம்ம எல்லாம் தீர்மானம் எடுப்போம். கத்தரி முழுசா ரசிக்க வரும்பொழுது இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில முழுசா தீர்மானம் எடுத்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற வரையும் கத்தர் உன்னை சோதித்து பார்த்துருக்க மாட்டாரு, என்ன ஒரு காரியம் உனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் உன் ஒழுக்கத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிஃப்ட் வரும் உனக்கு. சின்ன பசங்களா தான் உன் ஆசீர்வாதத்து பெருசா இருக்கும், பெரியவங்களா தான் கொஞ்சம் கொஞ்சமாய் நடத்தின்னு வருவாரு. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே உன் கண்களில் வசனம் போன கண்கள் என்ன பண்ணும்? மொபைலில் பார்க்கும், டிவி பார்க்க ஆரம்பிக்கும், இச்சையை பார்க்க ஆரம்பிக்கும். உன் சிந்தனை தெய்வ சிந்தனையாக இருக்கணும். ஆண்டவரே அப்படி ஆய் கத்தருக்குள்ளே வரணும், அப்படி ஆய் பிரசன்னத்தில் போன இந்த சிந்தனை அப்படியான வெளியே போயிடணும். இப்படியே சிந்தனை போய் போய் உன் காதுகள் கேட்கறத வசனம் கிடையாது. ஒரு பாட்டு கேட்போமே, இளையராஜா என்ன அருமையாக போட்டிருக்காரு தெரியுங்களா? ஒரு சகோதரன் எம்ஜிஆர் பாட்டுன்னு எனக்கு உயிர் பாஸ்டர், ஒராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஆரம்பத்தில் அப்படியே இருப்போம், போய் 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 ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற கர்த்தர் உன்னை பெரிய காரியம் செய்ய முடியாது, பயங்கரமான காரியம் செய்ய முடியாது கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா இந்த சின்ன காரியம், சில பாவத்தை நீ விட முடியாதபடி, மன்னிக்க முடியாதபடி சில பாவங்கள் இருக்கிறது உன் அறியாம முடிஞ்சு அது மட்டும் இருக்கணும். என்ஜாய் படம் மட்டும் பார்க்கலாமே, ராமன் சொல்லுமே, ரஜினி படம் மட்டும் பார்க்கலாமே. நம்ம தலைவர் விஜய் பெருவர் படம் வேணும் போட்டிருக்காரு பாஸ்டர், நீங்க யார வேணா சொல்லுங்க பாஸ்டர், எங்க விஜய் அப்படி இருக்க மாட்டார். பேர் சொல்ல விரும்பல, அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ராமன் சொல்லுமே, தேவனை காட்டிலும் யாரு மேல அன்பு வச்சிருக்கிற? உன் கண். அவன் நல்லதா பண்றான், ஸ்டெயிலா சிகரெட் இப்படி திருப்பி போடுறான், நாலு பொண்ணை லவ் பண்றாங்க. இதை பாக்குறது அவனை பார்த்தா அவனை மாதிரி ரோல் மாடல் ஆகும். அவன் ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண ஒரு ஒரு படத்துல மாத்துறான், உன் வாழ்க்கை என்ன வரும்? அப்படிதான் மாறி போய் நிற்கும். ஒரு ராமன் சொல்லுவேமே, இது தப்பா? உங்களுக்கு வேணும்னா அது தப்பு, அது வேணான்னு கிடையாது. படிங்க. இப்போ எங்க வந்தாச்சு? கண்ணில் கை வைங்களேன், காத்துக்கொள் சொல்லுங்களேன், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இது லைட் போல, இங்க பாருங்க, என்ன பாருங்க, கண்ணு பல எப்படி சொல்றேன்னா பவர்ஃபுல்லான லைட்டு. இந்த லைட்டில் தான், வெளிச்சத்தில் தான் நீ பாவத்தில் மாட்டிக்கிற. அப்படியே கண்ணை மூடினா அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கலாம். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, ஆண்டவரே என் கண்ணை பாதுகாங்க சொல்லுங்களேன். என் கண்ணை என்ன விசேஷமாக இருக்குமோ, பேட்டர்ன் லாக்கோ ஏதாவது ஒரு லாக்கு போட்டு பூட்டுங்க. அந்த பாஸ்வேர்டு எனக்கு சொல்லாதீங்க ஆண்டவரே சொல்லுங்கள். ஏன்னா பாஸ்வேர்டு சொல்ல என்ன பண்ணுறோம் நம்ம? நைஸா அம்மா அப்பா போன பிறகு, ஏசப்பா அப்படி போன பிறகு, சர்ச்சை விட்டு போன பிறகு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவீங்க. பாஸ்வேர்டு எனக்கு சொல்லாதீங்க ஆண்டவரே, நீங்களே போடுங்க, நீங்களே தரங்க. கரங்களை தட்டி கத்திரமே சொல்லுவோம். அடுத்தது படிங்க, 21:20 ஆரம்பிங்க. என் மகனே, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்கு
உள் காத்துக்குள் கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே. இப்ப கடைசியா எங்க வந்திருக்காரு கத்தர்? இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எல்லாமே சொல்லுவாங்களே ஸ்டோரேஜ், எது போனாலும் கடைசி அந்த பணம் பெயிட்டுக்குள்ள போயிடுப்பான்னு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் அப்படியே இறங்கி 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 உள்ள காது உள்ள கண்ணு உள்ள இதெல்லாம் போய் எங்க வருது? ஸ்டோரேஜ், நம்ம இருதயம் தான். எவ்வளவு பெரிய லாக்கர்ல கூட மொபைல்ல கூட மெமரி ஃபுல்லாயிடும், பத்துலன்னு சொல்லி டெலிட் பண்ணி போறோம். நம்ம எதுவும் டெலிட் பண்றது இல்ல. அந்த பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, இவன் வந்தாலும் பரவாயில்ல, நீ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, யாரு கொடுத்தாலும் நான் திருப்பி தர போறது இல்ல. நம்ம எல்லாரும் ஏமர கோமர கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஜெபிக்கிறது கடன் கொடுத்தவங்கள. கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு பாஸ்டிங் போட்டு அவன்கிட்ட காசு வாங்க பார்ப்போம். ஒரு விசுவாசி சொல்றாங்க, பாஸ்டர் இனிமேட்டு நான் சபைக்கே வரல பாஸ்டர், நான் வரும்போது சபைக்கு வரும்போது நல்லா வசதியா இருந்தேன், வட்டிக்கெல்லாம் விட்டுடுந்தேன். இது வரையும் யாருக்கும் வட்டி கொடுக்குறேன், கிறிஸ்துவ பிள்ளைக்கு வட்டி கொடுக்கலாம், வட்டி கொடுத்தா எல்லாமே ஜெபம் பண்ணுது, கடன் கொடுத்தவங்க எனக்கு கடன் கேட்கக்கூடாது, நான் எங்கெங்க போறதுங்க? ஒரு ஆமென் சொல்லுவேமே. உன் இருதயம் எதை நினைத்து கொண்டிருக்கு? தேவனுக்கு இடத்தை கொடுத்துருக்குமா இல்ல யாருக்கு உன் இருதயத்தை இடத்தை கொடுத்து கொண்டு வச்சிருக்கோம்? வீட்டு மேல ஆசை வச்சிருக்கியா இல்ல பொண்ணு மேல, பொருள் மேல இல்ல, உன் கோபத்தின் மேல, உன் ஜாதி வெறியின் மேல ஏதாவது உன் இருதயத்துல இருக்கா? இன்னைக்கு எடுத்து போடு. இந்த வீட்டு இந்த மெயினான லாக்கர், இது வந்து ஸ்டோரேஜ், வெளியே தெரியாது, பார்க்கும் போது நல்லா இருக்கும், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், நம்மளாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அழகா இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. யார் இருதயத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. வெளியே பார்க்கும்போது இவன் இவன் இவ்வளவு அமைதியா இருக்கு, ஒரு நல்ல புள்ள, இந்த பிள்ளையாப்பா இப்படி செஞ்சது, இந்த புள்ளதான் இப்படி செய்யுது. வராமன் சொல்லுவேமே, யாரையும் பக்கத்துல கைப்பிடிங்களே, என்ன கூட லேசில் நினைச்சிடாதீங்க, சொல்லுங்க, என்ன கூட லேசில் நினைச்சிடாதீங்க. உண்மைதான், நம்ம இருதயத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கும் தெரியுமா? என்னதான் கணவன் மேல அன்பு வச்சிருந்தாலும் அம்மா மேல அன்பு சொல்லிடுவோமா? அது வேற. நண்பர்கிட்ட ஒரு காரியம், அந்த நண்பர் அட்வைஸ் பண்ண ஒரு காரியம், அம்மா கிட்ட காரியம், அப்பா கிட்ட, யாருக்கும் உண்மை சொல்றது இல்லை. நீ வந்து ஒரு பெரிய மர்ம தேசமாக வாழ்ந்து கொண்டிருப்ப. நான் உண்மையாவே ஓபன் புத்தகம், தேவன் வச்சு ஓபன் புத்தகம், யாரு வேணா என்ன வேணா பார்த்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யாராவது எடுத்து உங்களை பரட்டி பார்க்க முடியுமா? எல்லாம் கிழிஞ்ச காகிதமா இருக்கு, சில இது மடிஞ்சிட்டு இருக்கு, பிரிக்க பிரிக்க வந்துனே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேமே. கத்தர் இந்த நாள் உன்னை கதவுகளை பூட்டும்படி அவன் இருதயத்தை கேட்கிறார். படிங்க அப்படி 21-22 படிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு முதலா நீ என்ன பாவம் செய்யற, எதை செய்ய மறைக்காம மறைச்சு வச்சிருக்க, எது அறிக்கை செஞ்சு விடாம இருக்கிற, நீ முதலாவது என்ன பண்ண சொல்ற கத்தர் சொல்லுங்களேன், கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறவன் எப்படியா கண்டுபிடிக்கிற அவைகளுக்கு ஜீவன், அவை கண்டுபிடிக்கிறதா உனக்கு உயிர். ஆமே, நீ கண்டுபிடிச்சிட்ட உன் நோய் என்ன, நீ கண்டுபிடிச்சிட்ட உன் நோய்க்கு விடுதலை உண்டு. கண்டுபிடிக்கலன்னா இருக்கிற எல்லா டாக்டரையும் திட்டின்னு இருப்பேன், ஒன்று திட்ட மாட்டேன், இந்த டாக்டர் சரியில்லை, இந்த டாக்டர் சரியில்லை, இந்த மருந்து சரியில்லைனு சொல்லுவேன், உடம்பு சரியில்லை நீ ஒத்துக்க மாட்டேன். கத்த சொல்கிற முதலாவது கண்டுபிடி, நீ கண்டுபிடிக்க தான் உடம்புக்கு ஆரோக்கியம். அடுத்த வசனத்தை படிங்க. எல்லா காவலோடும் எல்லாம் என்னென்ன பூட்டு இருக்குமோ, இங்கெல்லாம் ஒரு ரெண்டு பூட்டு தான், கத்த சொல்ற ஒரு ரெண்டு பேட்டர்ன் தான், இருதயத்துக்கு மட்டும் ஃபிங்கரை வை, அப்புறம் நம்பர் லாக் போடு, பேட்டர்ன் போடு, முடிஞ்சா என்ன பண்ணு, சாவி வாங்கி கூட, சங்கிலி வாங்கி கூட போட்டு, மெயினே இங்கே தான் இருக்கார், ஆனால் வெளியே தெரியாது. சொல்லுங்களேன், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். 24 படிங்க. ஆமென், கடைசியா வந்துட்டார். இது எல்லாமே சேர்ந்து வைக்கிற இடம், ரிலீஸ் ஆகிற ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பைப்பில்
எங்கே வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாவே என்ன இருக்கும், ஒரு ஸ்டோரி எது வந்தாலும் கிடைக்கும். அது கிடைக்கிற காரியம் அந்த குழா வாசலில் தண்ணிக்காய் காத்துன்னு இருப்போம். தேவனும் வாயிலேருந்து ஒரு விசுவாச வார்த்தை வராதா, என்னை துதிக்க மாட்டேயா, ஒரு ஆசீர்வாதம்னு வார்த்தை வராதா, உன் வாயிலேருந்து துதியின் சத்தம் வராதா, வராமேன்னு சொல்லுவேமே. ஆனால் நம்ம வாய் எப்படி இருக்கான், வாயின் தாறு மார்களை உன்னை விட்டு அகற்றி. ஆமே, இந்த வாயை என்ன பண்ணிட்டார் கர்த்தர், ரெண்டா பிரிக்கிறார். மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று தான், ஆனால் வாய்க்கு மட்டும் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு பார்ட் வைக்கிறாரு. என்னது, வாய் தனியாக உதடு தனியாக. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல் வாய்க்கு உதடுக்கும், வாயிலேருந்து வார்த்தை வரும், ஆனால் அந்த உதடு பண்ணுற காரியம் தெரியுங்களா, ஒருத்தரை நீங்கள் அடிக்க கூட தேவையில்லை, திட்ட தேவையில்லை, வார்த்தை எடுத்துடுறதில்லை, சும்மா பக்கத்து நீங்கள் வாயை மட்டும் அசைங்க, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவ்வளோ ப்ரெஷர் குக்கர் வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ அந்த குக்கர் எவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் எதுவும் சொல்லிட்டாவே என்ன மாற்றுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லாமல் முணுமுணுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உதடு பண்ணுற காரியம். நாக்காது ஏதாவது டப்புன்னு சொல்ல வந்துடும், ஆனால் உதடு சில பேர் உள்ள அந்த வார்த்தையை பாஸ்டர் வாயை திறக்க மாட்டான், பாஸ்டர் முணுமுணுக்கிறான், என்ன சொல்கிறான்னு தெரிய மாட்டுது. ஆமாம், ஒரு அலையிலேயே சொல்லுமே. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாரு கர்த்தர், வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு அகற்று. அப்புறம் இந்த வாயில இருக்க கதவை மட்டும் என்ன சொல்றாரு, மற்றதெல்லாம் பூட்டி வைக்க சொல்றாரு. இந்த கதவை என்ன பண்ண சொல்றாரு, கதவே இருக்காதா வச்சுக்க, பூட்டே வேணாம், நீ கதவை வச்சாதான் என்ன பண்ற, எதுவுமே வச்சுக்காத வாயில. ஒன்னு நீங்க பாஸ்டிங் போறீங்க, எத்தனை பேருக்கு பாஸ்டிங் போறீங்க, ராமன் சொல்லுமே, எத்தனை பேர் பாஸ்டிங் போறீங்க, ஒன்று தான் கை தூக்குறீங்க, என்ன பாஸ்டிங் போடுறீங்க, ஜபம் பண்ணுறத காட்டிலும் மௌன விரதம் எடுக்கிறது நலமாக இருக்கும். ஜபம் பண்ணி இருப்பீங்க, உன் புள்ள வந்து குறுக்க வந்து விளையாடுற புள்ள என்ன பண்ணோம், புஷ்ஷுன்னு வந்து போவோம், சனி எப்படி போயிட்டு வருது, ஜபம் பண்ணுற விட்டுதா பற்றியா, பிசாசு எங்கெங்கேருந்து வருது, உன் வாயிலேருந்து பாவம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு, வாயும் உதட்டி என்ன பண்ணு, காத்துக்கொள். பாஸ்டிங் எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து முடிஞ்சு போற வரையும் நாளைக்கு வரையும் பேச மாட்டேன்னு, ஆனா பேசுறேன்னு உதட்டில் பேசிடாதீங்க, உதட்டில் கூட பேசக்கூடாது, நீங்க பேசாம இருந்து பாருங்களேன், குடும்பத்தில் சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். வராமன்னு சொல்லுமே, சில ஆண்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறான். வாய்களை காத்து இந்த ஐந்து கதவுகளையும் நீ ஒழுங்காய் லாக் பண்ணி பூட்ட ஆரம்பித்தா கர்த்தர் உனக்காய் சில கதவுகளை திறக்கிறவராக இருக்கிற ராமன் சொல்லுமே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாத பூட்டுகிற தேவனமாக இருக்கிற ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே, ஏசாயா 26:20 படிங்க டக்குன்னு. என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உன் பூட்டு என்ன சொல்றாரு, உன் கோபம் வருதா, வாயும் சிந்தனையை பிச்சு என்ன பண்ணாத, பிளான் பண்றது காட்டிலும் கதவை மூட்டி உன் கோபம் போற வரை அந்த பூட்டை பூட்டு என்ன பண்ண சொல்றாரு, ஒளிந்துகொள். எத்தனை பேர் கோபம் வருது, இந்த கோபத்தினாலதான் நான் பிரச்சனையே மாட்டிக்கிறேன், இதனாலதான் என் அன்பு போகுது, இந்த கோபத்துல அடக்க முடியாதவன் என்ன சொல்றாரு, இதுவரையும் கதவுகள் இந்த கதவு சொன்னாரு, உன் அறைய பூட்டிக்க சொல்லிக்கிறார். அடுத்து படிங்க யோபு 38:10 கத்த சொல்லுகிறார். யோபு பார்த்து, நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களை போட்டு இம்மட்டும் வா, நெஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அரங்க கடவது. ஆமே, ஒரு அலையிலே சொல்ல போதுமா, கடலுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் பூட்டு போட்ட தேவன் நீ கேட்டினா அந்த பூட்டை உனக்கு தருகிறவராக இருக்கிறவாமேனு சொல்லுவேன். அந்த பூட்டு போடலன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கடல் உள்ளே வந்துட்டு போவோம், ஒரு வாட்டி தான் வந்தது, அது பேர் என்னது, சுனாமி. அது டெய்லி வந்துட்டு போனால் நம்ம நிலமை இருக்கும், கத்தர் பெரியவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமா. கடைசியாக ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 24:7-9.
வாசல்களே உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட கதவுகளை பூட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இங்க சொல்லுங்க, சிந்தனை காது கண்ணு இருதயம் வாய், சொல்லுங்க, சிந்தனை காது கண் இருதயம் கடைசி வாய். இந்த கதவுகளை நீங்க பூட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உனக்காய் சில வாசல்களை திறக்கிறவரா இருக்கிறார், உனக்காக ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். படிங்க மீண்டும் அந்த வசனத்தை, ஏழு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், ஒராமன் சொல்லுமே. இந்த கதவுகளை பூட்ட ஆரம்பிச்சா தேவன் உட்பிரவேசிக்கிறவரா இருக்க, கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே. உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்ல, தேவன் உட்பிரவேசிக்காம இருக்கார். கத்தர் இந்த நாள் உங்க வீட்டுல உட்பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். அடுத்தது படிங்க, ஒன்பது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல கத்தர் இல்லாதபடி இருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ இந்த கதவுகளை பூட்ட ஆரம்பிச்சா நான் உட்பிரவேசிக்கிறேன். அவர் உட்பிரவேசம் எப்படி இருக்கும், எடுத்த காரியெல்லாம் ஆசீர்வாதம், செய்யறதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்க ஆரம்பிக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உன் பிள்ளைகள், உன் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க, உன் ஜனங்கள், உன் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே சொல்லுவோமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இந்த நாள் கதவு முடியாச்சு. இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கரலை தடி கவலைகள் நாம் பாடுவோம். மீண்டும் ஒரு வாட்டி, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கரலை தட்டி இயேசு ராஜா இயேசுவே, கூப்பிடு நீ, குறைகள் எல்லாம் பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிர்வாக்குவா, உண்மையாக தேடுவோரே. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.